வணக்கம், நான் உங்க டாக்டர் ஆஷா லெனின் பேசுறேன். பெரிய குளத்துல இருந்து ஒரு ஃபேமிலி நேற்று வந்து நாங்க என் கிளினிக்கு, அவருக்கு வந்துட்டு கிட்னி ஃபெயிலியர் அப்படின்றதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுக்க வந்திருந்தாங்க. அவங்க என்கிட்ட நேற்று ப்ராமிஸ் பண்ணிட்டு போயிருக்காங்க, நாங்க ஜமாத்துல சொல்லி பல்லாயிரம் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி இந்த விஷயத்துலேருந்து மக்களை வெளிக்கொண்டு வருவோம் அப்படின்னு சத்தியம் பண்ணிட்டு போனாங்க. அதே மாதிரி இன்னைக்கு இன்னொருத்தர் வந்திருக்காரு, வெறும் 31 வயசு தான், அவருக்கு வந்து கிட்னி ஃபெயிலியர். அவருக்கும் வந்து பார்த்தா ஃபில்டர்ஸ் குளோமல்லர் ஃபில்ட்ரேஷன் ரேட் பார்த்தீங்கன்னாக்கா 90 மேலே இருக்கும், நார்மல் கிட்னிக்கு வெறும் 47 தான் இருக்கு. எதனால உங்களுக்கு இந்த கிட்னி பாதிச்சிச்சு அப்படின்னு பார்க்கும்போது, இவரும் அந்த பேஷண்ட் சொன்ன அதே தவறு. சமீபத்தில் நான் பார்த்த ஒரு 15-20 கிட்னி ஃபெயிலியர் பேஷண்ட் ஒரே விஷயத்த சொன்னாங்க, என்ன அப்படின்னா, நாங்கள் இந்து உப்பு சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லி. நான் அப்போ கேட்டேன், இந்து உப்புன்றது என்னது அப்படின்னா, அது இமயமலையிலேருந்து எடுக்கிற ஒரு ராக் சால்ட்டு, இமயமலையிலேருந்து ஒரு கல் எடுத்துகிட்டு வந்து அதை வந்து கிரைண்ட் பண்ணி பவுடர் பண்ணி நாங்கள் சாப்பிட்றோம் அப்படின்னு சொன்னாங்க. நான் அப்போ கேட்டேன், நம்ம கிட்னியால் கீரை காய்கறிகள் பழங்கள் செரிமானம் பண்ண முடியும், எப்படி கல், மண், தங்கம், வெள்ளி, வைரம், வைடூரியம் டைஜஸ்ட் ஆகும், எப்படி வந்து வடிகட்டும் ஃபில்டர்ஸ் ஃபில்டர்ஸ் அரைச்சு போயிடாதா, அது வந்து கல்லுன்னும் போது உப்பு காயத்தை வச்சு நம்ம பெயிண்ட்டு தேய்க்கிற மாதிரி அந்த மண்ணு வந்து நீங்கள் கல்லை அரைச்சி பவுடராக யூஸ் பண்ணால் கூட அது போய் உப்பு காயத மாதிரி உங்கள் கிட்னியை அரிக்காதான்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருந்தது. சயின்டிஃபிக்காக இது வந்துட்டு நல்லதுன்னு ப்ரூவ் பண்ணியிருக்காங்களா, இல்லை தெரியாமல் இது பரவுதா, இல்லை எப்படின்னு எனக்கு தெரியல. இது வந்துட்டு எனக்கு ஒரு பயங்கர டவுட் இருந்தது. கங்கை நதி பயங்கர புனிதமானது, காசி ரொம்ப புனிதமானதுன்னு சொல்லி கங்கை நதியில் இருக்க மண்ணையோ இல்லை காசியில் இருக்க மண்ணையோ சளிச்சு கொண்டு வந்து டெய்லி 2-2 கிலோ நம்ம சாப்பிட முடியுமா, இல்லை 2-2 ஸ்பூன் தான் சாப்பாட்டில் போட்டு சாப்பிட முடியுமா, இதுக்கு நீங்கள் டாக்டராக இருக்கணும்னு தேவையில்லை. இதை நான் டாக்டராகவே இல்லாமல் ஒரு காமன் மேனாக இருந்தால் கூட ஒரு விஷயத்த சாப்பிட்டு சொல்லும் போது நம்ம யோசிப்போம்ல, நம்ம தாத்தா பாட்டி கொள்ளு தாத்தா கொள்ளு பாட்டிலாம் 200-300 வருஷங்களாக வந்துட்டு 1000 வருஷங்களாக வந்து கடல் உப்பு கம்மியாக சாப்பிடணும், உப்பு வந்து நிறைய சாப்பிடக்கூடாது. நீங்கள் கடல் உப்பை வந்துட்டு வாங்கி வறுத்துட்டு சாப்பிட்ற பழக்கம் இருக்குது, நிறைய பேர் வந்துட்டு அதை அப்படியே கிரைண்ட் பண்ணி சாப்பிட்ற பழக்கம் இருக்குது, அதை கம்மியாக சாப்பிடுங்க. அப்படி சாப்பிட்டு அவங்கெல்லாம் 100, 150, 200 வருஷம் வாழ்ந்துருக்காங்க போதும். இந்த இந்து உப்பு சாப்பிட்டு இப்போ பாருங்கள் 31 வயது, அவங்க வந்துட்டு இப்போது ஆல்மோஸ்ட் ஒரு 6 மாதமாவா ஒரு ஆறு மாதமாக சாப்பிட்ருக்காங்க. 6 மாதமாக சாப்பிட்டு அவருக்கு வந்துட்டு இப்போ கிட்னி கம்ப்ளீட் ஃபெயில், 31 வயசு தான். எனக்கு இந்த இதை பத்தி வீடியோ போட்ட உடனே, இந்து உப்பு சூப்பர் நீ சொல்றது தப்பு அப்படின்னு கமெண்ட் போடுறதுக்கு முன்னாடி, இந்து உப்பு 6 மாதம் சாப்பிட்டு ஒரு 100 பேர் ஜிஎஃப்ஆர் செக் பண்ணி கிட்னி நல்லா இருக்கு அஃபெக்ட் ஆகலை அப்படின்னா எனக்கு சொல்லித்தாங்க. அதுக்கப்புறம் நானும் அதுன்னு சொல்றேன், எனக்கும் இதை பத்தின விழிப்புணர்வு இல்லை. எனக்கு இதுல என்ன சந்தேகம், இது ஒரு கல்லு, கல்லு சாப்பிட்டா எப்படி கிட்னி வந்துட்டு டேமேஜ் ஆகாமல் இருக்கும், ரெகுலராக சாப்பிட்லாமா கல், மண், தங்கம், வெள்ளி எல்லாம் அப்படின்னு எனக்கு தெரியல. சித்தாலோ ஆயுர்வேதாலோ மெடிசன் ஃபார்மில் இருக்குன்னா அவங்க அதை மெடிசனாக ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறாங்க, அதை பற்றி எனக்கு நாலேஜ் இல்லாதனால நான் சொல்லக்கூடாது. அது வந்து ப்ராப்பராக குவாலிஃபைட் டாக்டர் அவங்க ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறத நீங்கள் வாங்கி சாப்பிட்லாம். பட் இந்த கல்லாக நீங்கள் சாப்பிட்றது வந்து எதுக்கும் ஒரு 6 மாதம் 1 வருஷம் சாப்பிட்றவங்க கிட்னி செக் பண்ணி டேமேஜ் ஆகலாம் எனக்கு வந்து சொல்லித்தாங்க. நானும் கற்றுட்டு 4 பேருக்கு சொல்லித்தரேன்.